சென்னை டிசம்பர் 22. சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பு. பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தார். பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி தீர்ப்புக்கு பிறகு சோகத்துடன் வீட்டிற்கு புறப்பட்ட காட்சி. நெல்லை டிசம்பர் 22. தமிழக மழை வெள்ளத்தை கடும் பேரிடர்களாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் MK Stalin பேட்டி. மழை வெள்ள நிவாரண பணிக்காக முதலமைச்சர் MK Stalinிடம் தனது உண்டியல் சேமிப்பு பணத்தை சிறுமி சேவிதா பகவதி வழங்கிய போது எடுத்தப்படும். ஆறு முறை எம்எல்ஏவாக இருந்த பொன்முடி, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் 59,680 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விழுப்புரம் கிழக்கு சண்முகபுரம் காலனியில் வசித்து வருகிறார். இவருடைய மனைவி விசாலாட்சி, இவருக்கு டாக்டர் பொன் கௌதம சிகாமணி, டாக்டர் அசோக் சிகாமணி என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்களில் பொன் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி எம்பியாக உள்ளார். இதுவரை சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் 4 முறையும் திருக்கோவிலூர் தொகுதியில் 2 முறையும் பொன்முடி வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை டிசம்பர் 22. பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வோம். திமுக வக்கீல் தகவல். சென்னை டிசம்பர் 22. சொத்து குவிப்பு வழக்குகளில் மனைவி உடன் ஜோடியாக தண்டனைக்கு உள்ளாகும் அமைச்சர்கள். புதுடெல்லி டிசம்பர் 22. கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் புகைப்படத்துடன் கூடிய வலைதள பதிவை நீக்க வேண்டும். ராகுல் காந்திக்கு டெல்லி ஐகோர்ட் அறிவுறுத்தல். பூஞ்சி டிசம்பர் 22. ஜம்மு காஷ்மீரில் ரோந்து பணியின் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் 4 ராணுவ வீரர்கள் பலி, 3 பேர் படுகாயம். புதுடெல்லி டிசம்பர் 22.
இன்று முடிவடைய இருந்தது. ஒரு நாள் முன்கூட்டியே மக்களவை ஒத்தி வைப்பு. நெல்லை. நெல்லையில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு. வீடு இழந்த பெண் காலில் விழுந்து கதறியதால் பரபரப்பு. நெல்லையில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது காலில் விழுந்து கதறி அழுத பெண்ணுக்கு அதிகாரி கீர்த்தி பிரதாப் சிங் ஆறுதல் கூறிய போது எடுத்த படம். சென்னை December 22. பொன்மொழி பதவி இழப்பை தொடர்ந்து அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. நெல்லை December 22. நெல்லை தூத்துக்குடியில் மழைக்கு மேலும் 7 பேர் பலி. சாவு எண்ணிக்கை 39 உயர்வு. தூத்துக்குடி December 22. தூத்துக்குடியில் வெள்ளம் வடிய தொடங்கியது. ரயில்கள் பஸ்கள் இயக்கம். தூத்துக்குடி அட்டயபுரம் சாலையில் நேற்று வாகனங்கள் சென்றபோது எடுத்த படம். தூத்துக்குடியில் ரயில் போக்குவரத்து தொடங்கியதை படத்தில் காணலாம். சென்னை December 22. நடிகை கௌதமி நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அழகப்பன் குடும்பத்துடன் கைது. கேரளாவில் பதுங்கி இருந்தபோது சிக்கினார். அழகப்பன் நாச்சி அம்மாள், சிவ அழகப்பன் ஆர்த்தி. புதுடெல்லி December 22. பிரதமர் மோடி குறித்து அவதூறு. ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து 8 வாரங்களுக்குள் முடிவு. தேர்தல் கமிஷனுக்கு டெல்லி ஹைகோர்ட் அறிவுறுத்தல். சென்னை December 22. வெள்ள நிவாரண பணிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. நடிகர் வடிவேலு பாராட்டு. சென்னை சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் பசுமை சைதை திட்டத்தில் மரக்கன்றுகள் நடும் பணியை அமைச்சர் ம. சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நடிகர் வடிவேலு தொடங்கி வைத்தபோது எடுத்த படம். சென்னை December 22. விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். திட்டக்குடியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. சென்னை December 22. இழும்பூர் நெல்லை இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் மேல்மருவத்தூரில் நின்று செல்லும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை December 22. ஆண்டுக்கு 100,000 பேருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல்.
சென்னை டிசம்பர் 22, சந்திராயன் 3 திட்ட வெற்றி. இஸ்ரோவுக்கு ஐஸ்லாண்டு நாட்டின் உயரிய பரிசு. சென்னை டிசம்பர் 22, போலி ஆவணங்கள் மூலம் வங்கி கடன் பெற்று மோசடி. சாஃப்ட்வேர் நிறுவன தலைவாருக்கு 5 ஆண்டு சிறை. எழும்பூர் கோர்ட் தீர்ப்பு. சென்னை டிசம்பர் 22, தமிழ்நாட்டில் 23 பேருக்கு கொரோனா.